என் பேர் ரிஸ்வினா, சென்னையில இருந்தா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே, ஃபர்ஸ்ட் டைம் எனி மேட்ச் வந்துட்டு பாக்குறோம். மெயினா டோனிய பாக்குறதுக்காக தான். முன்னாடி வந்து எல்லாமே டிவில தான், டிவில தான் பாத்துருக்கோம், நேர்ல பார்த்தது கிடையாது. ஈகரா வெயிட் பண்றேன், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து ஜிடி சென்னை ரெண்டு பேருமே மோதுறாங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க, ஜெயிச்சா இன்னைக்கு டாப் ஆஃப் தி டேபிள்ல போவாங்க. சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினை, ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறது? சென்னை ஜெயிச்சா எல்லாருக்குமே, பட் இந்த முறை ஆர்சிபி கப் அடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் சென்னை ஜெயிக்கணும் இந்த மேட்ச்ல, சென்னை ஜெயிக்கணும். நேத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஆர்சிபி நேத்துமே தப்பா போய் அந்த டர்ன் ஓவர் எல்லாம் இருந்தது, ஜெயிச்சாங்க. கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமே, ஒவ்வொரு வருஷம் அவங்க சொல்றாங்க, இந்த முறையாவது அது கொஞ்சம் நிஜமாகட்டும்ன்றதுக்காக தான். தேங்க்யூ. இன்னைக்கும் ஆப்வியஸா சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு தோனி இறங்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல முன்னாடியே வந்துட்டு எல்லா பேட்ஸ்மேன் சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பட் வந்து கஷ்டம் வந்ததுக்காக ஒரு ஆசை தோனி வந்து ஆடணும். அதனால ஒரு தடவை ஆடிக்கிட்டா சந்தோஷம், பட் யாரு வந்தாலும் ஓகேதான். இந்த வாட்டி ஆப்வியஸா சிஎஸ்கே அடிக்கணும்னு ஆசைதான், பட் ஆனா வந்து எனக்கு ஒரு பக்கம் ஆர்சிபி இது வரைக்கும் எடுத்ததே இல்லன்னு இருக்கு. ஆனாலும் தோனியோட கடைசி ஐபிஎல்னால அவர் எடுக்கணும்னு இருக்கு. அதனால சிஎஸ்கே வந்தாலும் சந்தோஷம், ஆர்சிபி வந்தாலும் சந்தோஷம், யாருனாலும் ஃபைனல் மோதிச்சுனா என்ன இருந்தாலும் சென்னை பொண்ணுங்க, சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சென்னைக்கு வந்து, ஆமா ஆமா வருமா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வரும் ஐபிஎல் பார்க்க. சரி, பொண்ணு ரொம்ப தீவிர சென்னை சிஎஸ்கே ஃபேனு, அதனால சரி பார்ப்போம். நேர்லயே நம்ம வந்ததுக்கு கண்டிப்பா ஜெயிக்க வச்சுட்டு தான் போனோம். ஆமா, நாங்க பேசிக்கலி சென்னை, பட் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கோம். சோ இப்ப இதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆமா, மெயினா மேட்ச் பாக்கணும், அப்படியே தோனியை பாக்கணும், சென்னை ஜெயிக்கணும். ஆர்சிபி இதுக்கு தான் ட்ரை பண்ணோம், பட் இவங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால வர முடியல. ஏன்னா கோலியும் நமக்கு மெயின். ஆமா, அதனால கோலி வந்தா நம்ம கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும். இப்ப ஜிடினு போது 100% கோலி பிடிக்கும். இந்தியாக்காக அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப பெருசு. கோலி வெளியில வரது இல்ல, பட் அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தானே, அப்புறம் தான் நம்ம ஊரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க, ஏன்னா ரெண்டாவது அவங்க ஜெயிச்சதே இல்ல, அது நமக்கு ஒரு வருத்தம் தான். என்னன்னா அவர் ஒரு தடவை ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளும் ஹாப்பி. அதாவது ஒருத்தர் இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஆடுறாரு. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா நல்லா அவர் ஆடினாரு. கடைசியில அவங்க ஏதோ கார்த்திக்கும் அந்த இவரும் ஆடினதுனால ஜெயிச்சோம், இல்லைன்னா நேத்துக்கும் போயிருக்கோம்.